ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க என்னடா வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், அதான் உங்களுக்கு வீடியோ போட முடியலை. அடுத்து உங்கள்கிட்ட என்னென்னு காமிக்க போகிறேன், நம்ம கிச்சனில் இருந்த பொருள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். கிச்சனில் நான் இதுக்கு மேலே அவ்வளோ பாட்டிலெலாம் வச்சு வச்சுருந்தேன்ல, அந்த பாட்டில் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. இந்த இருந்த குக்கர் விசில் மாதிரி எண்ணெய் பாட்டில் இருந்தது எல்லாமே கீழே விழுந்து கிடந்திருக்கு. இந்த நெய்டப்பா, மறுபடியும் இந்த தண்ணி இதில் இருந்தது எல்லாமே கீழே விழுந்து கிடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஜன்னல் வந்து திறந்து போட்டுட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அது என்னென்னா, நான் நைட்டில் எலி வந்திருக்கவங்களுக்கு எலி வந்து அவ்வளோத்தையுமே தட்டி போட்டிருக்கு. பசங்க நேற்று பார்த்துட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ மொட்டையாக சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அப்போ இது தட்டி போட்டது என்னாச்சு அப்படின்னா, தட்டி போட்டு இந்த இதெல்லாம் உடஞ்சிருக்கு. அதாவது இது வந்து நம்ம புளி ஜாடி இருக்குது, உப்பு ஜாடி இது. அடுத்து இந்த உப்பு ஜாடியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த உப்பு ஜாடியில் உள்ள மூடி இது பாருங்கள், சுள்ளி சுள்ளியாக உடஞ்சிருந்துருக்கு. நல்லா உடஞ்சிட்டு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, நல்லா பார்த்து பார்த்து இந்த இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து அவங்க டேடி சொன்னாங்க ஒட்டிடலான்னாங்க, ஆனாலும் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இல்லை. என்ன தூக்கி வெளியில் தான் இதை போடணும். வீடு வந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் மதியானம் வந்த பிறகு கிச்சன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் மேலே வச்சுருந்த பாக்ஸு, இந்த கூடெல்லாம் மேலே வச்சுருந்தேன், எல்லாமே கீழே தட்டி போட்டிருக்கு. அடுத்து பாத்திரங்களும் பசங்க வந்து, நான் வந்து நேற்று மத்தியானமே போயிட்டேன்னா, அந்த அவங்க சாப்பிட்ட பிளேட்டு, அவங்க டேடி சாப்பிட்டது மாதிரி எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது. பாத்திரங்களும் கழுவலை, இப்படி தான் இருக்குது. இப்படி இது வந்து நான் நேற்றும் வைக்கல, முந்தானேற்று வச்சுருந்த வத்தக்குழம்பு, அது நல்லா செம டேஸ்ட்டாக அது இருக்கும். ஒன்று கெட்டு போகாதா வத்தக்குழம்பு, அதனால அது இருக்குது. அடுப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெளி பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நம்ம கிச்சனை நான் ஒதுக்கணும் மாதிரி பசங்க வந்தாலும் வந்து அவ்வளோத்தையுமே எடுத்திருக்காங்க. இதில் உள்ள பாட்டில் ஒன்று தான் கீழே விழவும் இல்லை உடையவும் இல்லை. அடுத்து அதை வந்து பசங்க வந்து இதாக எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதில் எடுத்து வச்சு வச்சுருக்குறாங்க. இதில் வந்து இப்போ நம்ம நான் வச்சுருந்தேன்ல, அதில் ரெண்டு ஸ்டெப்பாக அது இருக்குது. அடுத்து இந்த இதில் வந்து காஃபி தூள் போட்டு வச்சு வச்சுருக்கேன், அதான் இருக்குது. அடுத்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த சைடு இருந்ததெல்லாம் இதை இந்த பக்கம் அப்படியே எடுத்து வச்சு வச்சுருக்காங்க. மாதிரி மேலேயும் வாளி இருக்குது, இது அவ்வளோத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் தூக்கி வச்சுட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஹர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க, இந்த கீழே இதில் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நான் என்ன இதை அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். அடுத்து வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போனேன் அப்படின்னா, அத்தைக்கு காலில் ஒரு புண்ணு வந்துட்டு. நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, என்ன நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கள, அதனால தான் காலில் ஒரு புண்ணு வந்து. அந்த புண்ணு நானும் க்ளீன் பண்ணி பார்த்தேன், ஆனால் க்ளீன் பண்ணவே முடியலை ரொம்பவும். அது வந்து இருக்க பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு வேற இருந்தேன் ஒரு வாரமாக. அது ஆறிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அது வந்து சுகர் புண்ணாக இருந்திருக்கு, அது அவங்களுக்கு வந்து ஆறவே இல்லை. அது நல்லா இதாகி காலில் அவங்களுக்கு நல்லா பரவிட்டு, அதனால் இது வந்து அடுத்த கால். ஃபஸ்ட்டு காலில் பண்ணி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம், ஃபஸ்ட்டு காலில் அடிபட்டு, அதுக்கு பிறகு அதை வந்து அது புண்ணாகி ஆறாமல் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம். இப்போ இது ரெண்டாவது காலில் அந்த புண்ணு வந்துட்டு, இது வந்து சுகர் புண்ணு அப்படி சொல்லி சொன்னாங்க. அந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை, நல்லா வாடை கொடுத்துட்டு வீடு ஃபுல்லுமே ஸ்மெல்லாக தான் இருக்குது. நான் என்னமே க்ளீன் பண்ணணும். பசங்க வீட்டில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நான் என்னமோ ஒவ்வொரு வேலையாக பார்க்க பார்க்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே அட்மிட் பண்ணியாச்சு அத்தையை. அப்போ நேற்று ஃபுல்லாக நான் தான் அவங்க கூட இருந்தேன், நேற்று ஃபுல்லாக இருந்து மறுபடியும் இன்றைக்கும் நான் அவங்க கூட இருந்தேன். பசங்க எல்லோரும் தேட ஆரம்பிச்சாச்சு, அவங்களுக்கு சாப்பாடு ஒன்றுமே ரெடி பண்ணி என்னால் கொடுக்க முடியலை. அந்தால தான் பார்த்தேன், சரி நம்ம என்ன கிளம்புவோம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கச்சில தான் அவங்க சொன்னாங்க, இதை மேலே அப்படி வச்சுக்கலாம். அப்போ
சரி, அவங்க பசங்க பாவம், அவங்க வீட்டில் ஒத்தையில இருக்காங்க. சரி, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்தேன். அங்கே ஒரு ஆள் இருத்திக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆள் இருக்காங்க. அடுத்து வந்து ஆள்னா நம்மளுக்கு வேலைக்கு வந்திருந்தாங்களோ அந்த அக்கா தான் அங்கே இருக்காங்க. அவங்கள இருத்திட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இது அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா எத்தனை நாள் இருக்க சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. பார்த்துருக்காங்க டாக்டர், டாக்டர் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இருக்க பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பசங்க வந்து நான் எதுக்காக அவங்கள இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கும் போகலை. எதுக்கு போகலை அப்படின்னா பசங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியலை, தலை எழுக்க முடியலை, அவங்கள பரப்பிட்டு விடுறதுக்கு என்னால் முடியலை. அதனால தான் நான் இன்னைக்கு போகலை. நேற்று வந்து பசங்க கூட படுக்க வந்தது கூட எங்கள் வீட்டில் மேலே இருக்கிற ஒரு பொண்ணு தான் வந்தா. ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து மறக்கவே மாட்டேன். என்னோடய வாழ்நாளில் வந்து எனக்கு சங்கடமாக இருந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து படுத்திருந்தாங்க. அந்த அக்கா வந்து இன்னைக்கு வந்தாங்க, ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு தான் வந்தாங்க. இது காஃபி வந்து அவள் தான் போட்டு கொடுத்தது. என்ன இது அவ்வளோத்தையுமே நம்ம என்னமோ க்ளீன் பண்ண வேண்டியதான். காஃபி போட்டு கொடுத்துருக்கா. வந்து சாதம் வடித்து வச்சுட்டு போனா. அடுத்து இந்த வத்தக்கிழம்பு இருந்தெல்லாம் பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. நீ காலையில் அவங்க டேடி வந்து பசங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து பசங்களை பார்த்துட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அத்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எனக்கும் தந்துட்டு வந்தாங்க. பின்ன ஒரே அலைச்சல் தான், ரொம்ப டயர்டாக இருந்தது. இந்த இதோட இதான் நம்ம இனிமேல் குளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து குளிச்சுக்கிட்டு தலைக்கு எண்ணெயை வச்சு குளித்தேன். அதுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். நான் வந்து எண்ணெய் வச்சு குளிக்க மாட்டேன், குளித்த பிறகு தான் எண்ணெய் வைப்போம். எண்ணெயை வச்சுட்டேன், ஏன்னா சூடுலாம் பிடிச்சிக்கிட்டு அப்படி இருந்தது. வந்து வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். முடிச்சுக்கிட்டு தான் வந்து அடுத்து வந்து சாப்பிட்டேன் மதியானம் லஞ்சு. அடுத்து பாத்திரங்கள் என்ன, இவ்வளோ பாத்திரமும் கிடக்கு. இந்த பாத்திரத்தையும் எல்லாத்தையுமே நான் கழுவிக்கிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதுதான் நடந்தது. நான் உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னமே நான் வேலைகளை பார்க்க போகிறேன். உபனையாக பார்த்துட்டு கிச்சனை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ இல்லைன்னா லென்த்தாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் நான் கழுவும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இவ்வளோ பாத்திரத்தையும் நான் வந்து ஊற்றி போட்டுட்டேன். உங்கள் இதை நல்லா கழுவிடலாம். நான் கழுவிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட காமிக்கிறேன். இந்த பக்கம் அவ்வளோமே ரொம்பவும் ஐயமாக தான் இருக்குது. அவ்வளோத்தையுமே கழுவணும். அந்த சைடு பார்த்தீங்களா, நம்ம அந்த இது வச்சுருக்கிற இடத்துல எல்லாமே ரொம்பவும் இதாக தான் இருக்குது. அவ்வளோத்தையும் என்ன நம்ம கழுவி எடுக்கணும். கழுவிட்டு என்ன கொஞ்சம் பாத்திரம் இதுலேயும் கிடக்க அதையும் கழுவணும். பூசணும் இதை. அதை அவ்வளோமே பூசி போட்டது. அதை அவ்வளோத்தையும் கழுவிடுறேன். இப்போ வந்து பாத்திரம் வந்து சிங்குக்கில் கிடந்தது எல்லாத்தையுமே கழுவிட்டேன். என்னமே இதில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, இதை அவ்வளோத்தையுமே நான் கழுவிடுறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறதா இருக்குது. பார்த்தீங்களா, நிறைய பாத்திரம் இதுலேயும் இருக்குது. இதை அவ்வளோத்தையும் நான் கழுவி நம்ம சிங்கில் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் இவ்வளோ பாத்திரம் பூசி வச்சுருக்கேன். இவ்வளோ பாத்திரத்தையும் நான் கழுவிடுறேன். கழுவிட்டு நம்ம கவுண்டர் டாப்பெல்லாம் கழுவலாம், மறு அடுப்பையும் கழுவணும். பார்க்கலாம், நான் வந்து இதில் இருந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவிட்டேன். பாருங்கள், கவுண்டர் டாப் வந்து என்ன துடைக்கலானா இந்த உப்பு ஜாடியும் இருக்குது. ஏனுமே அந்த உப்பு ஜாடிக்கு இதை தான் மூடியாக வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். பார்க்கலாம், அடுத்து வந்து இது இப்படி தான் இருக்குது. அடுப்பு இப்படி தான் இருக்குது. நான் என்ன அடுப்பை க்ளீன் பண்ண போகிறேன் பார்க்கலாம். ஏன்னா அடுப்பில் உள்ளதையும் எல்லாத்தையுமே இதுங்கிறோம், நல்லா தொடச்சி எடுக்கணும். இப்போ இது இவ்வளோத்தையுமே நான் வந்து கழுவி விட்டுறேன். அதுக்கு பிறகு இதையும் கழுவி விட்டுட்டு இந்த இருக்குதுல்ல இதையும் நம்ம எடுத்து நவுட்டி வச்சு மொதல் அந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டுருவோம். ஏன்னா அந்த தண்ணி வந்து அவ்வளோமே கீழே சிந்துனது எல்லாமே நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. அதனால் இதை அவ்வளோத்தையும் கழுவி விட்டுட்டு அடுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம அந்த அடுப்பில் உள்ளதையும் ஸ்டாண்டு இதெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நம்ம எண்ணெய் அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிக்கிட்டு நான் கிட்ட காமிச்சு அதில் கத்திரிக்கோள் வாட்டர் கன் இருக்குது, இதில் எண்ணெய் பாட்டில் இருக்குது, எல்லாத்தையுமே ஒதுக்கணும். பார்க்கலாம்,
நான் வந்து இந்த வெறும் ஜெல் இருக்குல்லாம் இதை வச்சு தான் தேய்க்க போகிறேன். தேய்ச்சி கழுவி விட்டுறலாம். என்ன வந்தாலும் இதெல்லாம் மேலே உள்ளதையும் நம்ம கழுவிட்டுருவோம். அவ்வளோத்தையும் தேய்ச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டேன். இது இவ்வளோத்தையும் நான் இப்படி கழுவி விட்டுறலாம். ஒரு சில சமயம் நம்ம இப்படி தான் மாட்டிக்கிடுவோம். அதை வந்து நம்ம வெளியில் போய்கிட்டு வர்ற நேரம் இவ்வளோ வேலை இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கொஞ்சம் வந்தால் ரெஸ்ட் எடுக்கலாம்னா கண்டிப்பாக முடியலை. வந்ததுலேருந்தே வேலை தான் நடக்குது. நேற்று ஒரு கண்ணுக்கு தூக்கமே வரலை. இந்த கிச்சனை பார்க்கும்போதே ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ, கிச்சனுக்கு இருக்க இதை எப்படா கழுவும் அப்படின்னு தான் தோணிச்சே தவிர, சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாலும் கிளவலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இருந்து நேரமும் நேரம் ஆயிடுச்சு. பசங்களுக்கு காப்பி தான் போட்டு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டேன். வேலை அது முடிஞ்சிச்சு. இப்போ அதான் லைட்டு போட்டாச்சு. இன்னும் இந்த ஜன்னல் வந்து பூட்டிடணும். நான் ஒரு ஜன்னல் பூட்டியிருக்கேன், ரெண்டு ஜன்னலையும் பூட்டிக்கிட்டு தான் நைட்டில் தூங்க போகணும்னு வச்சுருக்கேன். இந்த வெளியில் ஒரு எலி கிடக்கிறது எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்து பழகிட்டு, அதனால் அந்த எலியை நம்ம இதுங்கணும். சரி, ஏன்னா வந்து நான் இந்த கவுண்டர் டாப்பை கழுவி விட்டுறேன். இப்போ அடுப்பு வந்து லைட்டாக அந்த லிக்விட் ஊற்றி நான் ராவி விட்டு விட்டாச்சு. ஏன்னா தண்ணி ஊற்றி முத கழுவிக்கிறேன், தொடச்சி எடுக்கலை. ஏன்னா இது ரொம்பவும் நல்லா மோசமாக இருக்குது. நம்ம இதை வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அப்போ தான் கீழே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுக்க முடியும். இப்போ வந்து கிச்சன் நம்ம இந்த இதெல்லாம் அடுப்பெல்லாம் க்ளீனாக துடைச்சிட்டேன். நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. அடுப்பு துடைச்சாச்சு. அடுத்து அந்த கார்னரில் வந்து இந்த செல்ஃப் மட்டை வச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து தெர்மோகோல் வச்சுருக்கேன். ஆனால் தெர்மோகோல் வச்ச பிறகு கீழே அந்த இரும்பு கரை பிடிக்கும் பார்த்தீங்களா, அது பிடிக்கலை. அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன். அதில் வந்து காப்பித்தூள் இருக்கு. அந்த அற்றத்தில் கருப்பட்டி காப்பித்தூள் எப்போமாவது ஒர்க்காக தானே யூஸ் பண்ணுவோம். இதில் புளி இருக்குது. இதில் வந்து தேயிலை இருக்குது. இதில் வந்து கல்லுப்பு அதில் தூளுப்பு இருக்குது. நம்ம தேவைப்படுற நேரம் நம்ம பக்கத்தில் எடுத்து வேணால் வச்சுக்கிடலாம். மறுபடியும் தூக்கி அதை நம்ம அதில் வச்சுக்கிடலாம். அடுத்து வந்து இதில் எண்ணெய் இருக்குது. தேங்காய் நல்லெண்ணெய், நம்ம தான் தேங்காய் ஊற்றணும். இது அவ்வளோத்தையுமே இப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இதில் வந்து இந்த சிங்க் இருக்குல்ல, இந்த சிங்க் இதில் வந்து விம் ஜெல் வச்சுருக்கேன். அடுத்து இந்த கண்டட்டாக ஃபுல்லுமே நான் க்ளீனாக துடைச்சிட்டேன். இவ்வளோ நேரம் வேலை நடந்துக்கிட்டே இருந்தது. இப்படி தான் என்னோடய வேலை போச்சு. நான் நாளைக்கு நம்மளோட செல்ஃப் வந்து ஆர்கனைசிங் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஆர்கனைசிங் வீடியோ நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.